தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கு வணக்கம். முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா அரும்பு, போது, மலர், வி, செம்மல், மொட்டு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எந்தெந்த பருவத்தை எப்படி குறிக்கும்? இப்போ பாருங்கள், பூவின் தோற்ற நிலை, தொடக்க நிலைக்கு என்ன பேர்? பூவின் தோற்ற நிலை, தோற்ற நிலை, பூவினுடைய தோற்ற நிலை, இதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அரும்பு அப்படின்னு சொல்ல போகிறோம். பூவின் தோற்ற நிலைக்கு அரும்புன்னு பேர். அடுத்து பாருங்கள், பூ விரிய தொடங்கும், தோற்ற நிலையிலிருந்து அப்படி மலர தொடங்கும் இல்லையா, அந்த மலர தொடங்கக்கூடிய, விரிய தொடங்கக்கூடிய நிலைக்கு என்ன பேர்? பூ விரிய தொடங்கும், தொடங்கும் நிலை, பூ விரிய தொடங்கும் நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா போது. அடுத்து பாருங்க, பூவின் மலர்ந்த நிலை, அப்படி விரிய அப்படி கொஞ்சம் லைட் கொஞ்சம் சிறுமையாக விரியும், அதுக்கடுத்து நடக்கா நல்ல மலரும், அந்த மலர தொடங்கக்கூடிய நிலைக்கு பூ மலர்ந்த நிலை, இதுக்கு பேர் தான் மலர். பூ மலர்ந்த நிலைக்கு மலர்னு பார்க்குறோம். அடுத்தா இப்போ பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரஞ்செடியிலேருந்து விழுது இல்லைங்களா, அதுக்கு பேர் கீழே விழும் நிலை, இதுக்கு பார்த்தீங்கன்னா வி. மரத்தை அல்லது செல்லியிலிருந்து கீழே விழக்கூடிய நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வி என்று பேர். அடுத்து பூ வாடின நிலையில் என்ன பேர்? பூ வாடின நிலையில் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னாக்கா செம்மல் அப்படி சொல்ல போகிறோம். பூ வாடின நிலையில் செம்மல். பாருங்கள், நமக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும், ஒரு பூவில் இத்தனை நிலைகள் இருக்கா, பூவின் தோற்ற நிலை அரும்பு, பூ விரிய தொடங்கும் நிலை போது, மலர்ந்த நிலைக்கு மலர், கீழே விழும் நிலைக்கு வி, பூ வாடிய நிலைக்கு செம்மல். ஒரு பூவுக்கே இத்தனை பேர்கள் நம்ம நம்முடைய முன்னோர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இப்போது பிஞ்சு வகை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூவோடு கூடிய இளம் பிஞ்சுக்கு பூம்பிஞ்சுன்னு சொல்லணும். அடுத்தா இளம் காய்க்கு பிஞ்சு அப்படி சொல்லணும். பலா பிஞ்சுக்கு என்ன பேருனா மூசு. இப்போ பாருங்கள், நம்ம சொல்கிறேன் பூவோடு பிஞ்சு வகை, பிஞ்சு வகை சொல்ல போகிறோம். இப்போ பூவோடு கூடிய இளம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூம்பிஞ்சுன்னு சொல்ல போறோம், பூம்பிஞ்சு. அடுத்து இளம் காய்க்கு என்ன பேரு? இளம் காய், இளம் காய்க்கு பாருங்கள் பிஞ்சுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், எல்லாவற்றுக்குமே பிஞ்சு அப்படின்னு சொல்லிடுறோம், அப்படி சொல்லுதல் தவறு. அடுத்த மாம்பிஞ்சுக்கு மாம்பிஞ்சு, திரைப்பட பாடல்களில் அல்லது கேட்டு கேள்விப்பட்டுக்கலாம் வடு, மாவடுன்னு சொல்லுவோம். எனவே மாம்பிஞ்சுக்கு வடு, பலா பிஞ்சுக்கு மூசு, பலா பிஞ்சு, இதுக்கு என்ன மரபு சொற்கள்னா மூசு. அடுத்து வந்து பாருங்கள், எல் பிஞ்சு கவ்வை, எல் பிஞ்சு கவ்வை சொல்கிறோம். அடுத்தா தென்னை பனை, இதனுடைய பிஞ்சுகளுக்கு என்ன சொல்ல போனால் குறும்பை அப்படி சொல்ல போகிறோம். தென்னை பனை இதுக்கு வந்து குறும்பை சொல்கிறோம். அடுத்து சிறு குறும்பைக்கு, இந்த இதுலேயே சிறு குறும்பைக்கு என்ன சொல்ல போகிறோன்னாக்கா முட்டுக்குறும்பை சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், பிஞ்சு வகை பூவோடு கூடிய இளம்பிஞ்சுக்கு பூம்பிஞ்சு, இளம் காய்க்கு பிஞ்சு சொல்லிட்டோம், மாம்பிஞ்சு வடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலா பிஞ்சுக்கு மூசு சொல்கிறோம், அடுத்து தென்னை பனை குறும்பை, எல் பிஞ்சுக்கு கவ்வை, இதிலே சிறு குறும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முட்டுக்குறும்பை சொல்ல போகிறோம். இப்போது தேங்காய் பாருங்கள், முற்றாத தேங்காய்க்கு நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லணும், வழுக்கை அப்படி சொல்லுவோம், அதை இளநீர் அப்படி சொல்ல போகிறோம். முற்றாத தேங்காய், பேச்சு வழக்கில் நம்ம இளநீர் அல்லது வழுக்கை அப்படிலாம் பயன்படுத்துகிறோம்.
அடுத்து இல நெல், நெல் பகுதியில் விவசாயிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க எல்லாமே கருக்காலாக போயிடுச்சு அப்படி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அப்போ கருக்காலாக போச்சுன்னா என்னன்னாக்கா அது முற்றாத நிலையிலேயே மாறிவிட்டது. எனவே இளம் நெல் கருக்கள் அப்படி சொல்கிறோம். வாழை அதனுடைய இளம் பிஞ்சுக்கு என்ன சொல்ல போகிறோம், கச்சல். இதெல்லாம் பிஞ்சினுடைய வகைகளுக்காக நம்ம புத்தகங்களில் இடம் இருக்கு, நிறைய இருக்குது. ஆனால் நாம் இப்போது நம்முடைய தேர்வு நோக்கல் அப்படி பார்க்குறப்ப 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு தேர்வு நோக்கல் இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஒவ்வொரு தாவரங்களுடைய பிஞ்சுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அதை நாம் தனிப்பட்ட முறையில் கூட படித்துக்கொள்ளலாம். இங்கே நம்முடைய தேர்வு நோக்கில் பார்க்க வேண்டும் என்பதனால 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன் 6 to 12 மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய பாடத்திட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கு அடுத்தா இப்போது இலை பார்த்தோம், பூ பார்த்தோம், பிஞ்சு பார்த்தோம். அடுத்தா அந்த பிஞ்சு குலையாக மாறும் இல்லையா, அந்த குலைகளை இப்போ நாம் பார்க்க போகிறோம். பிஞ்சு வகை முடிச்சிட்டோம், அடுத்தா குலை வகை. இப்போ பாருங்கள், அவரை செடி துவரை செடி நம்ம பார்ப்போம், அது காய் காய்ச்சிருக்கோம். அதனுடைய பேருக்கு என்ன சொல்ல போகிறோம் நம்ம, அவரை துவரை. இது ரெண்டுத்துக்குமே வந்து அதனுடைய காய்களுக்கு கொத்துன்னு சொல்லலாம். அடுத்து கொடி, அடுத்தா முந்திரி. இது இரண்டுடைய காய் பகுதிகளுக்கு என்ன சொல்ல போகிறோம், குலை. பனங்குலையை சொல்லும் இல்லையா அதை மாதிரி. இப்போ வாழை, அதனுடைய காய் பகுதிக்கு தார் அப்படி சொல்லுவோம். அடுத்து வாழை கடுத்த பாருங்கள், கீழ்வரகு, சோளம், சோளக்கதிரு அப்படி பேச்சு வழக்கில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். எனவே கீழ்வரகு, சோளம், இது ரெண்டுத்துக்கும் கதிர் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அடுத்தா நெல் திணை, இது மட்டும் தான் நமக்கு புதுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நெல் அந்த கதிர் அப்படி தான் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இப்போ என்னென்னா புதுசாக இருக்கு பாருங்கள், நெல் திணை, இதுக்கு வந்து அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லலாம். வாழைத்தாரோட ஒரு பகுதியாக நம்ம சீப்புன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை அப்படி சொல்கிறேன், அவரை துவரைக்கு கொத்து, கொடி முந்திரி அதனுடைய காய்ப்பகுதிக்கு குலை, அடுத்த வாழை தாறு, கேழ்வரகு, சோளம், கதிர், அடுத்து நெல் திணை, அது வந்து பார்த்திங்கன்னா பேர் என்ன சொல்ல போகிறோம், அழகு அல்லது குரல். வாழைத்தாருடைய ஒரு பகுதியாக சீப்பு. இப்போ பிழை திருத்தத்தில் நம்ம மரபு பிழை பார்த்து முடிச்சிட்டோம். மரபு பிழையில் வந்து பார்த்திங்கன்னா தாவர இலை பெயர்கள், மரபு பிழையில் இருக்கிறத தாவர இலை பெயர்கள் பார்த்தோம். அடுத்தா பூ பெயர்கள் பார்த்தோம், காய் பெயர்கள் பார்த்தோம். அடுத்த விலங்கு பறவைகளுடைய ஒளி மரபு பார்த்தோம். அடுத்த நம்முடைய வினை மரபு பார்த்தோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய தலைப்பு என்னென்னாக்கா நமக்கு வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல். வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல் அப்படின்னு என்னென்னா நாம் இலக்கிய வழக்கில் பேசுவதை விடுத்துவிட்டு பேச்சு வழக்கில் பேசுவது. இப்போ வீட்டில் தலைகாணி எடுத்த அப்படி தான் நம்ம சொல்லுவோம், நம்ம அந்த இடத்துல போய் தலையணை எடுத்து கொண்டு வா அப்படின்னா பேசுவது கிடையாது, இந்த இயல்பை மீறியதாக இருக்கும். அப்போ இயல்பாக பேசுவது, அந்த இயல்பாக பேசுவது என்பதை விட கொச்சை தமிழில் பேசுவது என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல கொச்சை தமிழில் பேசுவது என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கொச்சை தமிழாக வழுவிய நிலையில் பேசாமல் இயல்பாக இலக்கிய வழக்கில் பேசுவதுக்கு பேர் தான் வழுவு சொற்களை நீக்கிடுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போது வழுவு சொற்கள் வழுவியது, இலக்கிய வழக்கிலிருந்து வழுவியது. அப்போது இலக்கிய வழக்கிலிருந்து வழுவிய சொற்களை சரியான முறையில் எழுதுவது, இப்படி ஒரு சில சொற்கள்லாம் இருக்குது. இப்போ நாம் நிறைய இருந்தாலும் கூட தேர்வர்களுடைய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சொற்கள் மட்டும்தான் நம்ம தொகுத்து கொடுக்குறோம். சரி, இவ்வளோ இதோடு முடிஞ்சிடுதான்னா இதோடு முடியல, தேர்வர்களுக்கு தேடுதல் இருக்கணும். அப்போது நாம் கொடுப்பதுனா புத்தகத்தினுடைய அடிப்படையில் புத்தகத்தில் இருக்கிறதுல மட்டும்தான் தரோம். இது நிறைய சொற்கள் இருக்குது, ஆனால் இப்போ நாம் உங்களுக்கு கொடுத்துருப்பது 6 முதல் 10 மற்றும் 11 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறோம், சிகப்பு கலரு அப்படி சொல்லுவோம். ஆனால் அது சிகப்பு என்பது தவறு, சிவப்பு என்பது தான் சரி. அதே போல் அருகாமையில் இருக்குது, அருகாமை அப்படின்றதே தவறு, இப்போ அருகில் இருப்பது தான். ஈர்க்கொல்லி அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறோம், அது தவறு, அது வழுவிய சொல். ஈர்க்கொல்லி, கவுருக்கட்டில் அப்படி சொல்லுவோம், கவுருக்கட்டில் அப்படி சொல்வது தவறு, கயிறு கட்டில் அப்படி சொல்ல போகிறோம். புஞ்சை, என்ன நிலம், நஞ்சையா புஞ்சையான்னு கேட்போம், புஞ்சை என்று சொல்வது தான் சரி, புஞ்சை என்பது தவறு. பாவக்காய், தவறு, பாகு அல் காய் அப்படி தான் சொல்ல போகிறோம், பாகு அல் காய், பா இனிமை அல்லாத காய். அதை நம்ம என்ன பண்ணுறோம், பேச்சு வழக்கில் பாவக்காய் அப்படின்னு சொல்லிடுறோம், அது வந்து சரியான முறையில் சொல்லப்போனால் பாகற்காய். அடுத்து பேரன், பத்திரிகையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இதழ்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பேரன் தான் எழுதுறாங்க, அது தவறு, பெயரன், பெயரத்தி. அடுத்தா அடமழை பெஞ்சது இல்லை, ஐப்பசி வந்தால் அடைமழை காலம்,
அப்போ அடைமழை என்பது தான் சரியானதாக இருக்கும். அடுத்தா உசுறு போச்சு அப்படி சொல்கிறோம், அது தவறு. உயிர் என்பதே சரியானதாக இருக்கும். தாவாரத்தில் அப்படி பேச்சு வழக்கில் பயன்படுத்துவதை கவனிக்கலாம். இந்த தாவாரம் என்பது தவறு. தாழ்வாரம், தவழ்ந்த நிலையில் இருப்பது. அல்லது இப்போ நீங்கள் பேருந்தில் போனீங்கன்னா ஒரு செய்தியை பார்க்கலாம், வலதுபுறமாக செல்லவும் வலதுபுறமாக செல்லவும்னு எழுதி வச்சுருப்பாங்க, அல்லது இடதுபுறமாக செல்லவும்னு எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வலதுபுறம் இடதுபுறம் என்பதே கொச்சை சொல்லு தான், வழுவிய நிலை தான். அது சரியானது என்னன்னாக்கா வலப்பக்கம் செல்க, அல்லது இடப்பக்கம் செல்க, அல்லது வலப்புறம் இடப்புறம் என்று சொல்லுவது தான் சரியாக இருக்கும். இப்போ வழுவு சொற்கள் உங்களுக்கு மாதிரிக்காக மட்டும்தான் கொடுத்துருக்குறேன், புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் கொடுத்துருக்குறேன். இது போல் நிறைய இருக்கிறது. இப்படி இந்த நிலையில் இந்த அமைப்பில் இருந்து தான் வழுவு சொற்களாக இருக்கும். அதாவது இலக்கிய வழக்கிலிருந்து வழுவி கொச்சை சொற்களாக பேசுவது வழுவு சொற்கள். அதை நீக்கி சரியான முறையில் எழுதுவது சிறப்பு. இந்த அடிப்படையில் நமக்கு வினாக்கள் அமையும். இதிலிருந்தும் ஒரு வினாக்கள் கண்டிப்பாக நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே பிழை திருத்தலை, சந்திப்பிழை, மரபு பிழை, ஒருமை பன்மை பிழை, வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல், இந்த நான்கு தலைப்புகள் இருக்குது. இப்போ பிழை திருத்தும் என்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு தலைப்பின் கீழும் நம்ம புத்தகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே இதோட இந்த பிழை திருத்தம் என்கிற தலைப்பு நமக்கு முடிகிறது. அதாவது பகுதி, மூன்று பகுதி கொடுத்துருப்பாங்க. பகுதி ஆல பிழை திருத்தம் என்பது ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் சந்தி பிழை நீக்குதல், ஒருமை பன்மை பிழை நீக்குதல், மரபு பிழை, அடுத்தா வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல். இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா பிற மொழி சொற்களை நீக்கி எழுதுக. அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பிழை திருத்தம் என்கிற தலைப்பு நமக்கு முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு மரபு சொற்களை பார்த்தோம், அடுத்து வழுவு சொற்கள் பார்த்தோம். அடுத்தா நாம் அதை தொடர்ந்து பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பிறமொழி சொற்கள், அதற்குண்டான தமிழ் சொற்கள். இப்போ நமக்கே தெரியாமல் இந்த சொல் தமிழ் சொல்லு தான் அப்படின்னு நிறைய சொற்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா ஏராளமான சொற்களை நாம் இது எந்த மொழி சொல்லுன்னு கூட தெரியாமல் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதில் சில சொற்கள் நம்ம புத்தகத்தில் என்னென்னலாம் சொற்கள் கொடுத்துருக்குறாங்க என்பதை மட்டும் இப்போ நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல சமஸ்கிருத சொல், அதுக்கடுத்தா அதுக்கு இணையான தமிழ் சொல் சொல்கிறேன். இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரியாது இது தமிழ் சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது தமிழ் சொல் இல்லை. அகங்காரம், செருக்கு. அகங்காரம் என்பது வடமொழி சொல் அல்லது சமஸ்கிருதம். அதுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னாக்கா செருக்கு. அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு சரியான தமிழ் சொல் நற்பேறு. அகங்காரம், செருக்கு சொன்னேன், அதிர்ஷ்டம், நற்பேறு. அதே போல் உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அபிப்பிராயம் என்பதும் தமிழ்ச்சொல் அன்று. அப்போது அபிப்பிராயம் என்ற சொல்லுக்கான தமிழ்ச்சொல் கருத்து. அபூர்வமான அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறோம். அபூர்வம், புதுமை. கோவில் போகிறோம், ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆராதனை அல்லது ஆராதனை செய்வது அப்படின்னு சொல்கிறோம். எனவே ஆராதனை, வழிபாடு. ஆராதனை என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் வழிபாடு. ஆனந்தம் அடைந்தேன் அப்படி சொல்கிறோம். ஆனந்தம் அடைந்தேன் என்று சொல்வது தவறு. மகிழ்ச்சி அடைந்தேன், ஆனந்தம் பிறமொழி சொல், மகிழ்ச்சி தமிழ் சொல். அவன் சபதம் செஞ்சிட்டான்டா, நான் சபதம் செஞ்சிட்டேன், இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றே ஆகணும் அப்படி சொல்கிறோம். சபதம் என்பது தமிழ் சொல் அன்று. அப்போது அதுக்கு இணையான தமிழ் சொல் சூளுரை. இந்த தேர்வில் நான் தேர்ச்சி பெற்றே ஆகுவேன் என்று சூளுரை எடுத்துக்கொண்டேன் அப்படி சொல்லலாம். அப்போது சபதம் என்பது பிறமொழி சொல், சூளுரை என்பது தமிழ் சொல். தினசரி நான் படிக்கிறேன், அப்போ தினசரி என்பது தமிழ் சொல் அன்று, அது சமஸ்கிருதம். அப்போது அதுக்கு இணையான தமிழ் சொல் அப்படி பார்த்தீங்கன்னா நாள்தோறும். தைரியமாக பேசுகிறேன் அப்படி சொல்கிறோம். தைரியம் என்பது தமிழ் சொல் அன்று. அதுக்கு இணையான தமிழ் சொல் துணிவு. இப்போ கோவில் போயிட்டு பூஜை செஞ்சோம் அப்படி சொல்கிறோம். எனவே பூஜை செய்தல் என்பது தவறு. வழிபாடு நிகழ்த்தினோம், வழிபாடு செய்தோம் அப்படி சொல்வது. இப்போது அதே போல் ஊரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த பஞ்சாயத்து என்கிற சொல் எங்கிருந்து நமக்கு வந்ததுன்னா உருது மொழி சொல்லது. அப்போ பஞ்சாயத்து என்பது உருது மொழி சொல். அதற்கு இணையான தமிழ் சொல் அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பேராயம். சங்க காலத்திலேயே சொல்லப்பட்ட சொல் இது, ஐம்பேராயம், எண்பெருங்குழு அப்படிலாம். அப்போ உருது மொழி சொல் எது? பஞ்சாயத்து. அதற்கு இணையான தமிழ் சொல் ஐம்பேராயம். பதில், விடை. பலே பலே அப்படி சொல்லணும் இல்லையா, அது உருது மொழி சொல். நன்று, நன்று. அப்போ பலே என்பது உருது மொழி சொல், நன்று என்பது தமிழ் சொல். இப்போது தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறாங்க, பேட்டி எடுக்கிறோம். பேட்டி
அந்த பேட்டி என்பது தமிழ்ச்சொல்லு நாம் நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் அது தமிழ்ச்சொல் கிடையாது, அது ஒரு உருது மொழிச்சொல். எனவே பேட்டி அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் பார்த்திங்கன்னா நேர்காணல். அதே போல் பைசா அதுவும் தமிழ்ச்சொல் இல்லை, அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் காசு. நம்ம முதலீடு போடுறோம் அசல் அப்படின்னு, நம்ம கணக்கு நோட்டெல்லாம் கூட எழுதும்போது பார்த்தீங்கன்னா அசல் தொகைன்னு எழுதுகிறோம், அது அசல் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது, முதல் என்பது தான் சரியான தமிழ்ச்சொல். இப்போது ஒரு நிகழ்வு ஏற்படுத்துகிறாங்க, அந்த நிகழ்வுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக கச்சேரி பண்ணுறாங்க அப்படி சொல்கிறோம், கச்சேரி நிகழ்த்தினார்கள் அப்படி சொல்கிறோம். கச்சேரி என்பதும் தமிழ்ச்சொல் கிடையாது. அந்த கச்சேரி என்பதுக்கு சரியான தமிழ்ச்சொல் அரங்கம். என்ன வேலை செய்கிறப்பா அப்படின்னு கேட்குறாங்க, நான் அந்த நிறுவனத்தில் குமஸ்தாவாக இருக்கிறேன். இப்போ குமஸ்தா என்பது தமிழ்ச்சொல் அன்று, அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுத்தர், குமஸ்தா எழுத்தர். அடுத்தா ரொம்ப குஷியாக இருக்கிறேன் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த குஷியாக இருக்கிறேன் என்பது தமிழ்ச்சொல் அன்று, மகிழ்ச்சி என்பது தான் சரியான தமிழ்ச்சொல். எனவே குஷி அதுக்குண்டான தமிழ்ச்சொல் மகிழ்ச்சி. இப்போது சாவி அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் திறவுகோல். அப்போ சாவி என்பது வந்து பார்த்திங்கன்னா போர்த்துகீசிய சொல், அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் திறவுகோல். ஜன்னல் காலதர், ஜன்னல் என்பதற்கு காலதர் என்கிற சொல்லு தான் சரியான தமிழ்ச்சொல்லாக இருக்கும். அடுத்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படி சொல்கிறோம், எக்கச்சக்கம் தெலுங்கு சொல், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் மிகுதி. ஏராளம் அதுவும் தெலுங்கு, அதுக்கும் சரியான தமிழ்ச்சொல் மிகுதி. கச்சிதமாக இருக்குது அப்படி சொல்கிறோம், இப்போ கச்சிதம் என்பது தெலுங்கு, அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஒழுங்கு. சாகுபடி செஞ்சுருக்கேன், பயிரிடுதல், சொந்தம் உறவு அல்லது உரிமை அப்படி சொல்லலாம். கேப்பை அதுக்கு இணையான தமிழ்ச்சொல், கேப்பை என்பது தெலுங்கு தான், அந்த கேப்பை என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் கேழ்வரகு. நீ நான் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த வாடகை என்பது தெலுங்கு மொழி சொல், அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் குடிக்கூலி, வாடகை குடிக்கூலி. அடுத்தா அசல், அது அரபு மொழிச்சொல், அசல் என்பது அரபு மொழிச்சொல், அதற்கு உண்மையான மெய்யான என்ற பொருள் சொல்லலாம், என்ற தம் பெயர் சொல்லலாம். அடுத்தா அமுல், அமுல்படுத்திட்டாங்க, இந்த சட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க, அமுல் என்பது அரபு மொழிச்சொல், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் நடைமுறை, நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படி சொல்கிறோம். இனாமா கொடுத்துட்டாங்க, பேச்சுவார்கள் நம்ம இந்த சொற்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம், இனாமா கொடுக்குறாங்க. இனாம் என்பது அரபு மொழிச்சொல், இலவசம் என்பது சரியான தமிழ்ச்சொல். கசானா காலி, இந்த கசானா என்பதும் அரபு மொழிச்சொல், அதற்கு இணையான தமிழ்ச்சொல் கருவூலம். சவால் விட்டாம்பா, அந்த சவால் அது அரபு மொழிச்சொல், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் அரைக்கோவல், சவால் அரைக்கோவல். தாசியாக இருக்குது, ஜாஸ்தி, அதற்கு சரியான தமிழ்ச்சொல் மிகுதி. ஜாமீன் கொடுத்துட்டாங்க, அந்த ஜாமீன் என்பது தவறு, அதற்கு இணையான தமிழ்ச்சொல் பிணை கொடுத்தார்கள், ஜாமீன் கொடுத்தாங்க பிணை கொடுத்தாங்க, இப்போ ஜாமீன் பிணை. தபால் அலுவலகம், எங்கே போனேன், தபால் அலுவலகத்துக்கு போனேன். தபால் என்பது அரபு மொழிச்சொல், அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் அஞ்சல். அடுத்தா நம்ம பார்க்கலாம், எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற, தாலுகா ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த அலுவலகம் அதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சரியான, இந்த தாலுக்கா என்பதுக்கு சரியான தமிழ்ச்சொல் வட்டம், அடுத்து தாலுக்கா வட்டம். அடுத்து நகல், நகல் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம், நகல் எடுத்தல் என்பது தவறு, அது அரபு மொழிச்சொல், சரியான தமிழ்ச்சொல் படி எடுத்தல், நகல் என்பதுக்கு இணையான தமிழ்ச்சொல் படி. மைதானம் அதுவும் அரபு மொழிச்சொல் தான், அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் திடல், மைதானம் திடல். அடுத்து பாருங்கள் முகாம் அப்படி சொல்கிறோம், ஒரு ஏதோ ஒரு முகாம் சொல்லி அது, அந்த முகாம் என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் தங்குமிடம், முலாம் பூசுதல் அப்படி சொல்கிறோம். முலாம் என்பதும் அரபு மொழிச்சொல், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் மேல்பூச்சு, மேற்பூச்சு அப்படி சொல்லலாம். பாக்கி, இன்னும் எனக்கு அவன் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படி சொல்கிறோம், இப்போ பாக்கி என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் நிலுவை. மசோதா, இன்றைக்கி நிறைய பயன்படுத்துகிறதெல்லாம், மசோதா என்பதற்கு சட்ட முன் வரைவு, மசோதா என்பது அரபு மொழிச்சொல், அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் சட்ட முன் வரவு. மாமூலாக இது பேசுகிறது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்போ மாமூல் என்பது என்ன, இது அரபு மொழிச்சொல், அதற்கு வழக்கம் என்பதை நாம் பயன்படுத்தலாம். மாமூல் அரபு மொழிச்சொல், வழக்கம் தமிழ்ச்சொல். மாஜி மந்திரி அப்படி சொல்லுவோம், இப்போ மாஜி என்பது தமிழ்ச்சொல் கிடையாது, இப்போ மாஜி என்பது அரபு மொழிச்சொல், மாஜி என்பதுக்கு சரியான தமிழ்ச்சொல் முன்னாள், மேனாள் அப்படி பயன்படுத்தும், மாஜி முன்னாள். வக்கீல் வழக்குரைஞர், வக்கீல் என்பது அரபு சொல், வழக்குரைஞர் அப்படி சொல்லலாம். வசூல் வேட்டை அப்படி சொல்லணும், வசூல் பணம் சேகரித்தல், வசூல் என்பதற்கு பணம் சேகரித்தல். வாரிசு உரியவர் அல்லது உரிமை,
வாரிசு என்பதற்கு உரியவர். கைதி சிறையாளி. கைதி என்பது தமிழ்ச்சொல் கிடையாது, அதுவும் அருமமொழி சொல், அதற்கு சிறையாளி என்பதை பயன்படுத்தலாம். அடுத்தா அலாதி தனி, கம்மி குறைவு, குஸ்தி சண்டை, கிஸ்தி வரி, இப்படிலாம் நம்ம பயன்படுத்துவோம். கிஸ்தி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். குமஸ்தா எழுத்தர், இப்படி நிறைய சொற்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்ச்சொல் இல்லாத சொற்களை நாம் இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நிறைய பாருங்கள், ஜமீன்தார் நிலக்கெடா, ஜமீன்தார்ன்ற சொல் நம்ம நிறைய பயன்படுத்த கேட்டிருப்போம். அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் நிலக்கெடார். புகார் கொடுத்துட்டாங்க, புகார் என்பது பாரசீக மொழி சொல், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் முறையிடுதல் அப்படி சொல்லணும். சிப்பாய் அப்படி சொல்கிறோம், அதுவும் பாரசீக மொழிச்சொல் தான், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் படை வீரன். சிப்பந்தி வேலையாள், சிப்பந்தின்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் வேலையாள். இப்படி நிறைய சொற்கள் நாம் நமக்கே தெரியாமல் இதெல்லாம் தமிழ்ச்சொற்கள் தமிழ்ச்சொற்கள்னு சொல்லிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அனுமதி கொடுத்தாங்க அப்படி சொல்கிறோம், அனுமதி இசைவு. ஆதவன் நம்ம பேர் வைக்கிறாங்க, ஆதவன் பேர் வச்சு ஆஹா தமிழ்ச்சொல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆதவன் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது, ஞாயிறு என்பது தான் சரியான தமிழ்ச்சொல். அதுபோல் இருதயம், இருதய அறுவை சிகிச்சை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், அது தவறு. இருதயத்துக்கு சரியான தமிழ்ச்சொல் நெஞ்சகம் அப்படி சொல்லணும். ஈசன் இறைவன், உபசரித்தல் அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் விருந்தோம்புதல். அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, விருந்தோம்புதல், உஷாராக இருக்கணும், அது எச்சரிக்கை. யதார்த்தம், இது வந்து ஒரு பாரசீக மொழிச்சொல், அப்போ யதார்த்தம் இயல்பு. ஐதீகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அது தவறு, அது வேற்றுமொழி சொல். உலக வழக்கு என்பதே அதற்கான சரியான சொல். கிரீடம் மணிமுடி, குபேரன் பெருஞ்செல்வன். இப்படி நம்மக்கிட்ட ஏராளமான பிறமொழி சொற்களை நம்முடைய நமக்கே தெரியாமல் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுலேயும் என்னென்னா இதெல்லாம் தமிழ்ச்சொல்லுதா என்று சொல் நினைத்து கொண்டு நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படி நிறைய சொற்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான சொற்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதை மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் நிறைய இருந்தாலும் கூட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். எனவே இப்போது பிழை திருத்தம் என்கிற தலைப்பில் சந்திப்பிழை, மரபு பிழை, ஒருமை பன்மை பிழை, வழுவு சொற்கள், அடுத்ததாக பிறமொழி சொற்கள், இந்த தலைப்பின் கீழே நீங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் சேகரித்து படித்தா போதும். நிறைய இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் படிங்க, தேர்வு நோக்கில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகத்தில் இருந்தால் மட்டும் படித்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ நான் சொன்னது மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் எழுதி என்ன பண்ணலாம், குபேரன் பெருஞ்செல்வன், கிரீடம் மணிமொழி, இப்படி எழுதி வச்சு படிக்கின்ற போது அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நினைவில் நிற்கும். இப்படி நம்ம சொல்லுவது இங்கே வழிகாட்டுதல் ஒரு நிகழ்வு மாதிரி நிறைய இருக்குது, எல்லாவற்றையும் இங்கே நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உங்கள்கிட்ட தேடுதல் விடலாமே என்கிற ஒரு எண்ணத்தோடு சொல்கிறோம். இப்போ நீங்கள் புத்தகத்திடுங்க, இது மாதிரி சொற்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், அனைத்தையும் நோட்டில் குறிப்பேட்டில் குறிப்பிடுங்க, அதை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது உங்களுக்கு அது மனதில் நிற்கும். எனவே பிழை திருத்தம் என்கிற தலைப்பு முழுமையாக இதோடு நமக்கு முடிகிறது. இப்போ மரபு பிழைக்கெல்லாம் சொன்ன பாருங்கள், அதெல்லாம் ஏறக்குறைய புத்தகத்தில் அத்தனையும் நான் தொகுத்தாச்சு, அந்த அதை மட்டும் படித்தாலும் கூட நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய வினாவை நம்மளால் சரியான விடை எழுதிட முடியும். இது மாதிரி நீங்கள் தொகுத்து வச்சு படிக்கும்போது உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், பெருமொழி சொற்கள் நானே சொல்லி முடிச்சிருக்கிறேன் இன்றைய வகுப்பில். சென்ற வகுப்பில் பார்த்த சந்திப்பிழை முடிச்சிட்டோம், அடுத்து இன்றைய வகுப்பில் அதை தொடர்ந்து இருந்த மரபு பிழையை பார்த்தோம், அடுத்தா வழுவு சொற்கள் பார்த்தோம், பிறமொழி சொற்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்பாக வகுப்பில் சந்திப்பிழை ஒருமை பன்மை பிழை பார்த்தோம். அதாவது நம்முடைய பாடத்திட்டம் மூன்று பகுதிகளை கொண்டிருக்கும். முதல் பகுதி ஆ, அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 தலைப்புகள் கொண்டிருக்கும். அந்த 20 தலைப்புகளில் தான் 6வது தலைப்பு தான் பிழை திருத்தம். அந்த பிழை திருத்தம் என்கிற தலைப்பில் என்னென்ன உட்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 சந்திப்பிழை, 2 ஒருமை பன்மை, 3 மரபு பிழைகள், 4 வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல், 5 பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை பயன்படுத்துதல். இந்த 5 தலைப்பையும் இப்போது இந்த 2 வகுப்பில் நாம் முடிச்சிருக்கிறோம். முதல் வகுப்பில் சந்திப்பிழை பார்த்தோம், ஒருமை பன்மை. இந்த வகுப்பில் 3 தலைப்பு பார்த்தோம், மரபு பிழையை நீக்கி எழுதுதல், வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல், பெருமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை பயன்படுத்துதல். இந்த 5 தலைப்பையும் நீங்கள் பயன்படுத்தி நோட்ஸ் எடுத்து அதாவது குறிப்பெடுத்து நோட்டில் எழுதி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம், இந்த பகுதியிலிருந்து நமக்கு வினாக்கள் உண்டு. அதுவும் குறிப்பாக சந்திப்பிழையெல்லாம் வந்து ஏதோ படிப்பதற்கு மற்றவர்கள் சொல்லும்போது கொஞ்சம் கடுமையாக இருப்பதை போல தோன்றலாம், ஆனால் முறையாக நீங்கள் அதை நடத்தினதை கவனிச்சுக்கிட்டு படிக்கும்போது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு பகுதியாக இருக்காது. சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுற மாதிரி அதை நீங்கள் பழக பழக பயிற்சி எடுக்க
ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ அப்படியே கேட்டதோடு மட்டும் நிறுத்திடாமல் குறிப்பெடுத்துக்கிட்டு, அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்துகிட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு படிக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதோடு இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி.